எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஓப்பன் அப் விஷயமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ரொம்ப நாளாக இந்த விஷயம் தோணிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் பேசுறதுக்கு பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்குள்ளார. சரி, லெட்ஸ் ஓப்பன் அப் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு தோணும், பட் ஆனால் வெளியே யாரும் பேச மாட்டாங்க. ஸோ ஓப்பன் அப் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணாக பிறந்துட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பாருங்களேன். அது வரும்போது உனக்கு எப்போ கல்யாணம், ஏன் இன்னும் படிச்சுட்டு இருக்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலாம்ல, அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வரும். அந்த பொண்ணு எப்போ ரெடியோ அப்போதான் அந்த பொண்ணால் கல்யாணம் பண்ண முடியும். ஓகேவா? மனசும் வந்து அதுக்கு வந்து ஒத்து போகணும், பார்க்குற மாப்பிள்ளையும் சரி அந்த மாதிரி எல்லாமே ஒத்து போனால் மட்டும்தான் அந்த பொண்ணால் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேருந்தே ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு எப்போ பிளான் பண்ணுறீங்க, ஏன் இன்னும் குழந்தை பார்த்துக்காமல் இருக்கீங்க, சீக்கிரமாக குழந்தை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு ஸோ அவங்களால பார்த்துக்க முடியாது, இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த வீடு வந்து கொஞ்சமாவது கம்ஃபர்ட் ஆனால் தான் அந்த பொண்ணால் நெக்ஸ்ட் விஷயத்தை பற்றி யோசிக்கவே முடியும். குழந்தைங்கிறது வந்து சும்மா ஈஸியாக வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டலி, ஃபிசிக்கலி அண்ட் ஃபினான்ஷியலி மூணு விஷயம் இருக்குது. அந்த மூணு விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கும் போது நிறையா ஸ்ட்ரெஸ் வரலாம், நிறையா என்ன சொல்கிறது பாடி சேஞ்சஸ்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் நம்ம கூட இருக்க ஹப்பியும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த லைஃப் வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தாக போகும். அந்த டைமில் நம்ம பேபி பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுப்பாங்க, அவன் இவ்வளோ சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டா நீ ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒவ்வொரு கப்பலை பொறுத்த விஷயம். சிலர் வந்து ஓகே இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேபி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சில கப்பல் இருப்பாங்க. சில கப்பல் வந்து லைஃப்பை பார்க்கலாம், ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கப்பல் டைம் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், இப்போவே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிவ் தெம் சம் டைம், அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். அதுக்குள்ளார நீ ஏன் இன்னும் பண்ணல, நீ ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த விஷயம் வந்து இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். உடனே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துடுவாங்க, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம், ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. நான் தேர்டு ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி பிறந்ததுக்கு அப்புறமா. ஓகேவா? அந்த குழந்தை வந்து அதுக்கும் முன்னாடி விஷயம் என்னன்னா, சி செக்ஷனா நார்மல் டெலிவரியா, இந்த விஷயம் வந்து நிறையா பேர் இது பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா நான் வந்து எனக்கு நார்மல்லே பாப்பா பிறந்துட்டா. பட் சி செக்ஷனில் இருக்கவங்க வந்து நார்மல்னால நீ ஏன் நார்மல் பண்ணிக்கல, உன்னால் முடியாதா அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறதும் இருக்குது. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட்டு அதுவும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தான், இதுவும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தான், அதையே இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தெரியல. அண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வரும் பார்த்தீங்களா ப்ரெஷரு, அதுதான் வந்து நான் ரொம்பவே நிறைய ஃபேஸ் பண்ண விஷயங்கள். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபீடிங்ல இருந்து ஆரம்பிக்கும், நீ ஏன் இன்னும் கரெக்டாக ஃபீட் பண்ணல, உனக்கு ஏன் இன்னும் ஃபீட் பண்ண தெரியல, அந்த ஏன் இன்னும் உனக்கு கரெக்டாக ஃபீட் பண்ண எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேபின்றதுனால சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அதுக்குண்டான நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நீ ஏன் இப்படி பண்ணல, நீ ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்கிறது. அதையும் தாண்டி இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பேபி வந்து ஃபீடாக ஆனதுக்கப்புறமா சாலிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அப்பவும் ப்ரெஷர், நீ இப்போவே எல்லாமே பழக்கிடணும் இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. 6 மாத குழந்தைக்கு செமி சாலிட் தான் கொடுக்க முடியும், அதுக்குள்ளார நீ ஏன் இதை பழக்கலை, அதை ஏன் அதுக்குள்ளார நீ ஏன் அதை பழக்கலை, ஏன் இதை பண்ணலை, அதை ஏன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக எல்லாமே
சாப்பிட்டு கற்றுக்குவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். என் குழந்தைக்கு அப்படிதான், எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஊட்டி விட்டவுடனே சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃப்ரூட்ஸ் வந்து அவள் சாப்பிடவே மாட்டாள். வாழைப்பழத்தை விட்டுட்டு வேற எந்த ஃப்ரூட்ஸுமே அவள் சாப்பிட மாட்டாள். இப்போ அவளுக்கு வந்து ரீசெண்டாக ஃப்ளூ வந்துச்சு. ஃப்ளூ வந்ததுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் வந்து எதுவுமே சாப்பிடல, எது சாப்பிட்டாலும் வாமிட். அதனால டாக்டர் வந்து நீ ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவங்க சாப்பிட்றப்ப சாப்பிடுவாங்க. ஒரு 3 டேஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம், 3 டேஸ் வந்து நான் பண்ணுறது பண்ணுறேன், 3 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து அவள் கேட்கும் போது அவளாக கேட்பா, அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் 3 டேஸ் கழிச்சு அவளாக வந்து எல்லாமே அவளுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. இது எதுதோ புதுசு புதுசாக 3 நாள் சாப்பிடாததுனால அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வம் தூண்டுச்சு போல. அதனால எல்லாமே வந்து அவளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அவள் ஃப்ரூட்ஸே சாப்பிட ஆரம்பிச்சா, நான் சொல்றது 2 இயர்ஸ் கழிச்சு. ஓகேவா? அதுக்குள்ளார நீ ஏன் அவளுக்கு வந்து சாலிட்ஸ் இது பண்ணும்போதே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கல, நீ ஏன் வந்து அது கொடுக்கல இது கொடுக்கல, இந்த மாதிரி ஃப்ளூ வந்த டைம்ல சாப்பிடாதப்ப அட்லீஸ்ட் ஜூஸ் கொடுத்தாவது நீ சமாளிச்சிருக்கலாம், குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு அதுக்கு வேற ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, கிவ் தெம் சம் டைம். அவங்க வந்து சுத்தமாக சாப்பிடாமலே இருந்துட போகிறது கிடையாது. அவள் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிப்பா, ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாள். அதுக்காக வந்து அவள் வந்து நான் வந்து ஹெல்த்தியாக இது பண்ணல அப்படின்லாம் கிடையாது. அந்த அதுவும் அவளும் வந்து நான் எதுவுமே சாப்பிடவே மாட்டேன் அந்த மாதிரியும் கிடையாது. ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் என் குழந்தைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து இன்னும் கூட டைம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, சிலர் வந்து ஸ்கூலில் போய் சேர்த்துன உடனே ஒரு 2 நாள் அழுவாங்க, அதுக்கப்புறமா ஓகே அடாப்ட் ஆயிடுவாங்க. சில பேர் 6 மாதம் ஆனால் கூட அழுதுகிட்டே இருப்பாங்க, ஸ்கூல் போக மாட்டேன் நான், அம்மா தான் வேணும் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதுக்கும் வந்து டைம் எடுக்கும். எவ்ரி பேபி இஸ் நாட் சேம், எவ்ரி ப்ரெக்னென்ட் இஸ் ஆல்சோ நாட் சேம். சிலருக்கு வாமிட் வரலாம், சிலருக்கு வாமிட் வராமல் இருக்கலாம், சிலருக்கு ஈஸியாக டெலிவரி ஆகலாம், சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டெலிவரி ஆகலாம். குழந்தைங்களும் எல்லாருமே ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா பேர். இன்னும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள விட்டால் அவங்களே வந்து கொஞ்சம் கற்றுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் மேலோட்டமாக சொல்லி கொடுத்தா போதும், அதை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த ப்ரெஷர்னால ஆல்ரெடி வந்து ஃபீடிங் விஷயத்தில் பேசினாலே மாமிஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. எனக்கு வந்து மில்க் அவ்வளோவா வரல அப்படிங்கிறதுக்காக அவள் சக் பண்ண மாட்டேங்கிறா கரெக்டா அப்படின்றதுனால எனக்கு வந்து ப்ரெஷர் ஆச்சு, கோவம் வந்துச்சு. அவங்க வந்து கோவத்தை வந்து ஒன்று அந்த ஃபேமிலி சரௌண்டிங் கிட்ட காமிப்பாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைகிட்ட தான் காமிப்பாங்க. உன்னால தான் எனக்கு இப்படி ஆச்சு, உன்னால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு. எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் நிறையா தடவை வந்து நான் கொடுக்கறத சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிறையா தடவை நான் திட்டிருக்கேன் அடிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, உன்னால பாரு என்ன தான் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் பழக்கலைன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு. பட் டோன்ட் ப்ரெஷர் தெம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவங்களே ஒரு நாள் சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, இதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த அம்மாக்களுக்கெல்லாம் போட்டு இதை ஏன் பண்ணல அதை ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஓகேவா? அண்டு நிறைய விஷயத்துலேயும் இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி ஃபினான்ஷியல் விஷயத்தில் கூட வந்து நிறையா பேர் பொறாமப்படுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். நாம் வந்து புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம், அந்த ரெசார்ட் போகிறோம், இந்த ரெசார்ட் போகிறோம், அந்த மால் போகிறோம், இந்த மால் போகிறோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம். பட் ஒரு விஷயம் தான், எல்லா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து இப்போது மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயே நிறைய செலவாயிட்டிருக்கு, அது வந்து வெளியே இருக்க யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள், ஏன் ஒரு குழந்தை பிறந்துட்டால் ஒரு வேக்சின் போடுறதுலேயே அவ்வளோ செலவாகுது, இந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் சேலரி இவ்வளோ தான், அதனால் நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ வெளியே இருந்து பார்த்துட்டு இவங்க வந்து இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச், இந்த ஃபேமிலி வந்து அப்படி, இந்த ஃபேமிலி வந்து இப்படி அப்படின்னு நினைக்காதீங்க.
ஒரு சேவிங்ஸ் பண்றதுலயும் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், ஏர்னிங்ஸ் பண்றதுலயும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு மாலுக்கு போனாலோ, சின்னதா ஒரு ரெசார்ட்டுக்கு போனாலோ, அது வந்து அவங்க சேவிங்ஸ் மணியா கூட இருக்கலாம், நான் அதுக்காக தனியா சேவ் பண்றதா கூட இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி டிராவல் பண்றதெல்லாம் பிடிக்கும், அதுக்காக கொஞ்சம் தனியா சேவ் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்காக நான் அதுல நான் போவேன் வருவேன் எல்லாமே பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவைப்படும். ஓகேவா? இதுக்காக வந்து இவங்க இவ்வளோ செலவு பண்றாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது வந்து நான் யார வந்து சொல்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது பொதுவா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். வெளிய இருந்து பார்த்துட்டு எல்லாமே கெஸ் பண்ணாதீங்க, உள்ளார வந்து பார்த்தாதான் அவங்கவுங்களோட ஃபேமிலி கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? இப்போ வந்து சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் ஆனா அந்த ஏர்னிங்ஸ் வந்து அவங்க கையில கூட நிக்காது, அவங்க கையில கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். ஸோ லைஃப் வந்து எல்லாமே வந்து மற்றவங்கள பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போகாதீங்க, அண்ட் அவங்கள வந்து அட்வைஸ் பண்றேன் இது பண்றேன்ற பேர்ல குத்தாதீங்க, குடையாதீங்க. ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே, யார் யார் பெருசா வந்து கல்யாணம் பண்ணணும் பண்ணு அப்படின்னு சொல்றதால ஆரம்பிச்சு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற அந்த இது, குழந்தை பிறக்கலையா ஏன் பிறக்கல, பிறந்துச்சுன்னா நீ ஏன் இப்படி வளர்க்கல அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்க அவங்களுக்கு தெரியும், தெரியாத சின்ன விஷயங்கள் அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா பேசிக்கான விஷயங்கள் ஏதாவது தெரியலையா நீங்க சொல்லி கொடுங்க. பட் எல்லா விஷயத்துலையும் போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க ஃபினான்ஷியல் விஷயங்களும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு எப்போ வந்து குழந்தைய பிளான் பண்ணுமோ அப்போ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்து நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருக்க யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இதை தான் வந்து ரொம்ப நாளாக மனசில் பூட்டி வச்சிருந்தது, வெளியே வந்து சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா நிறைய பேருக்கு. எனக்கு அப்படி தான், எப்பவுமே மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது, வெளியே நான் எப்பவுமே வந்து கொட்டிடுவேன், அப்போ தான் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், மனசு வந்து காம் ஆகும். அந்த மாதிரி தான் சரி ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக நினச்சி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அவ்வளோதான், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த இதை பற்றி நீங்களும் யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பை.